அனைவருக்கும் அன்பு வணக்கம். அந்த உரிப்பாறை மீன் தான் இன்றைக்கி நான் பறிக்க போகிறேன். இது வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி தோலெல்லாம் உரிச்சிட்டு உப்பு போட்டு கழுவி பீஸ் பீஸாக வெட்டி பாருங்கள் மூன்று துண்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது உரிப்பாறை மீன், இதுதான் என்னுடைய இன்றைய சமையல் பொரிப்பது உரிப்பாறை மீன். ஓகே, இதனுடன் இந்த மீனுடன் மூன்று துண்டு மீனுடன் எலுமிச்சம்பழம் இந்த சின்சாரு மீனுக்கு கொஞ்சம் ஊற்றணும். இது மலையில் சின்சாருன்னுவாங்க, இங்கிலீஷில் தெரியல, தமிழில் உரிப்பாறை. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊற்றணும். பிறகு பட்டை மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதுவும் போடணும். பிறகு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு. பிறகு கார்லிக் பேஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன். இது எல்லாத்தையும் கலக்கணும். உப்பு கொஞ்சம் போடணும் மீட்டு. பிறகு இதனுடைய உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் கலக்கணும். இது எப்படியெல்லாம் கலந்து விடணும் எல்லாத்தையும் ஒன்றா. ரிவர்ஸ் தான் எல்லாம் கலந்தாச்சு, மெரினேட் பண்ணியாச்சு. அது நான் கொஞ்சம் வச்சிருந்துட்டு பிறகு நான் இந்த சட்டியில் போயிட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்புறங்க மெரினேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பொறிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மீன் நான் பொறிக்கிறேன். உரிப்பாறை மீன் மூன்று துண்டுகள். போது இந்த மீன் பேசும் போது திருப்பி விடணும். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் பொறிக்கணும். அந்த இந்த பக்கம் வந்துடுச்சு. அந்த போயிட்டு இப்போ மீன் பொறிஞ்சிருக்கு. மீன் உரிப்பாற மீன் பொறிஞ்சிருச்சு நல்லா. இப்போ நான் இதை எடுக்கிறேன். மீன் பொறிஞ்சிருச்சு. இதை பாருங்கள் பொறிஞ்சிருக்கு. மீன் பொறிச்சிட்டேன். சின்சாரு மீன் மலைக்காரங்க வந்து சின்சாருன்னுவாங்க. தமிழில் வந்து உரிப்பாறை மீன் பொறிச்சாச்சு. என்னோட ஸ்டைலில் நான் பொறிக்கிறேன். ஓகே, உரிப்பாறை மீன் நீங்களும் உங்களுக்கும் விருப்பம்னா இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகே, வீடியோஸ் எல்லாம் முழுசாக பாருங்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.